வெல்கம் டு தமிழ் கியூரிங் கிரைம் நியூஸ் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஓடும் ரயிலில் திருநங்கைகளால் இளைஞருக்கு ஏற்பட்ட விபரீதம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க ஒரு சில திருநங்கைகள் யாசகம் என்ற பெயரில் ரயிலில் செய்யும் அட்டகாசம் அளவிட முடியாது கையை தட்டி உருமிடன் பிச்சை கேட்பார்கள் தராவிட்டால் எங்கே அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று பயந்தே பலரும் பணத்தை கொடுத்து விடுவார்கள் குறைந்தபட்சம் பத்து ரூபாய் கொடுத்தால்தான் போவார்கள் கும்பலாக ரயில் பெட்டிகளில் ஏறும் இவர்கள் போலீசாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் இது தமிழகம் முழுவதும் அனைத்து ரயில்களையும் அன்றாடம் நடக்கும் வாடிக்கையான நிலவுல்தான் ஆனால் அதன் உச்சகட்டமாக கிருஷ்ணகிரி உந்தங்கரையில் இன்று வாலிபர் ஒருவர் திருநங்கைகளால் ஓடும் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார் பட்டுள்ளார் காப்பாற்றப்போன நண்பருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது ஆந்திர மாலையத்தைச் சேர்ந்தவர் சத்யநாராயணன் வயது முப்பத்தி ரெண்டு இவரும் இவரது நண்பர் காரம்பாபும் இவர்கள் நண்பர்கள் சிலரும் வேலை தேடி திருப்பூருக்கு வந்துள்ளனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ரயிலில் பயணம் செய்துள்ளனர் படிக்கட்டு ஓரம் தரையில் அமர்ந்து இருவரும் பயணம் செய்துள்ளனர் ரயில் உந்தக்கரை ஸ்டேஷனிலிருந்து புறப்பட்டு சாமல்பட்டி அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது ரயிலில் பயணம் பணம் கேட்டு ஏறிய திருநங்கைகள் ஒவ்வொரு இடமும் வசூல் செய்து கொண்டு சத்யநாராயணமும் வந்து பணம் கேட்டுள்ளனர் தன்னிடம் பணம் எதுவும் இல்லை நானே வேலை தேடிதான் போகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திருநகை ஒருவர் பணம் இல்லாதவன் எதுக்குடா ரயிலில் வருகிறார் என எட்டி உதைத்துள்ளார் இதில் ஓடும் ரயிலில் இருந்து சத்யநாராயணன் அலறியபடி கீழே விழுந்துள்ளார் இதில் விழுந்த வேகத்தில் பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார் நண்பர் தள்ளிவிட்டதில் பதட்டமடைந்து அவரை காப்பாற்ற ரயிலிலிருந்து குதித்த நண்பர் காரம்பாபுவும் பலத்த காயமடைந்துள்ளார் கீழே விழுந்த காரம் வீரம்பாபு தலையில் பலத்த காயத்துடன் உந்தங்கரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிக இரத்த இழப்பு சுயநிலைவு இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதற்கிடையே ரயிலில் இருந்த திருநங்கைகளை பிடிக்க வழியில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் படுத்தப்பட்டு சேலம் அருகே அவர்களை போலீசார் மடக்கி பிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது